பேப்பருமா படிடா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரீமர் பை பார்பரா பைன்டன். பார்பரா பைன்டன் வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டர். இவங்க வந்து நியூ சவுத் வேல்ஸில் 1857 பிறந்திருக்கிறாங்க. ஆஸ்திரேலியன் ரைட்டர்ன்றதுனால புஷ்ஷஸ் பற்றின ரைட்டிங் ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து நிறையா இருக்கும். இவங்க வந்துட்டு 1929 மெல்போர்னில் வந்து இறந்துருக்காங்க. ஓகே, அ ட்ரீமர். இந்த கதை வந்து எதை பற்றி அப்படின்னா, ஒரு பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவளோட அம்மாவை பார்க்க வரா. வரும்போது அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணுறா. அப்புறம் போகிற வழியிலெல்லாம் அவள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறா அப்படின்றது தான். லாஸ்ட்டாக அவள் வீட்டுக்கு போனாலா இல்லையா, அவங்க அம்மாவை பார்த்தாலா இல்லையான்றது தான் இந்த ஸ்டோரி. ஓகே, ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட டிஸ்கிரிப்ஷனோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப காலியாக இருக்குது, ஏன்னா லேட் நைட் ஆகிட்டு. ஸோ அந்த ட்ரெயினில் வந்து யாருமே வரல, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் வந்திருக்கிறாங்க. போர்ட்டர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் கலெக்ட் பண்ணும், அது அந்த பொண்ணோடது. அவங்களும் வந்துட்டாங்க. இந்த போர்ட்டருக்கு வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாரையும் தெரியும், எல்லாருமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு அவங்களுக்கு தெரியவே இல்லை, ஏன்னா இவ வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவள் அம்மாவை பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு வந்திருக்கா. ஸோ மேபி அவர் அவளை பார்த்துருந்தாலும் சின்ன வயசில் பார்த்துருப்பாரு, இப்போ அவளை அவருக்கு அடையாளம் தெரியல. அவள் சுற்றி முந்தி பார்க்குறா, அவளை கூப்பிட்றதுக்காக அங்கே யாருமே வரல. அவன் இந்த ஊருக்கு வரப்போகிறேன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு லெட்ரு போட்டிருக்கா. அப்படியே ஒருவேளை அந்த லெட்ரு வந்து அவங்க அம்மா படிச்சிருந்தாங்கன்னா, யாரோ ஒருத்தங்களை இவளை பிக்கப் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்கணும், இல்லைனா அவங்க அம்மா வந்திருக்கணும். அப்படி யாருமே வரல. ஸோ இவள் தனியாக நின்றுட்டுருக்கா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறா யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே வர்ற மாதிரி தெரியல. ஸோ இவளே பேசாமல் நம்மளே நடந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா, ஏன்னா இது அவளோட ஊர் தானே. சின்ன வயசில் வந்திருந்தாலும் அந்த ரூட் வந்து இவளுக்கு இன்னும் மறந்துருக்காது, அதனால நம்மளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறா. அவள் கையில் வந்து ஒரு கொடை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஹெவியான ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கிறான். அப்புறம் அவளோட லக்கேஜஸ்லாம் வச்சுருக்கா. ஆல்ரெடி நைட் ஆகிடுச்சு. அது போக அந்த இடத்துல வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இதே ஸ்பீடில் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து வெள்ளம் வந்து அந்த இடம் வந்து நடக்க முடியாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் லேட் நைட் ஆகிட்டு இங்கேயே ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் நடக்க ஆரம்பிக்கிறாள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து பாஸ் பண்ணி போகிறா. அது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. மேபி எல்லாருமே அந்த டைம் ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ எல்லோரும் தூங்கியிருக்கலாம். ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப டார்க்காக இருக்குது. அதை பார்த்தோன்னே அவன் நினச்சிட்றா, ஓகே நம்ம வீடு போய் சேர்ற வரைக்கும் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் அவள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்றதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாள். திடீர்னு அவளுக்கு ஏதோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ அப்போது ஏதோ பக்கத்தில் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். இப்போ காலையில் ஏதாவது ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா லேட் நைட் ஆனாலும் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட வேலையை முடிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கார்பெண்டர் வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்ககிட்ட யார்ட்டையாவது கேட்டால் அவங்களுக்கு தெரியுமா, இவளுக்கு வந்து ஷுவராக தெரியாதுல்ல ரூட்டு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவங்ககிட்ட கேட்டால் ஒன்று அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லைனா ரூட் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரூட்டாவது சொல்லுவாங்களே. ஸோ கேட்கலாமா அப்படின்னு நினைக்கிறாள். இன்னொரு பக்கம் அவளுக்கு பயமாகவும் இருக்குது, அந்த இடமும் அவளுக்கு வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது, லேட் நைட் ஆகிட்டு. ஸோ அவள் கேட்காமலே சரி ஓகே நம்மளே நடந்துருவோம் அப்படின்னு சொல்லி நடக்கிறான். அந்த ரோடு எல்லாமே ஒரு சிக்ஸாக் ரோடு மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ அவள் திரும்பியும் அதே பாதைக்கு வந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ட்ரெயின் சவுண்டு கேட்குது, ட்ரெயின் கிட்டே வர மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ நம்ம மறுபடியும் நம்ம வந்த பாதைக்கே வந்துட்டோமா அப்படின்லாம் அவள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இடையிடையே அவளுக்கு க்வெஷ்சன் வருது, நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமா போயிட்டுருக்கோமான்ட்டு. நெக்ஸ்ட்டு மழை பெய்கிறனால பேர்ட்ஸ் எல்லாமே சவுண்டு போட்டுகிட்டே இருக்குது. அந்த சவுண்ட்லாம் கேட்கும்போது இவளுக்கு ஏதோ அவளுக்கு தான் வார்னிங் பெல் கொடுக்குற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுதான். இந்த சிச்சுவேஷன், இந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவளுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போது ஒரு பெரிய புயல் வரப்போது, அதுக்கு முன்னாடி தான் இவ்வளோ அமைதியாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லி அவள் நினச்சிட்ருக்கான். அப்புறம் தான் அவளுக்கு ஒரு லேண்ட்மார்க் ஞாபகம் வருது. பெண்டி ட்ரீ அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ இருக்கிற சைடு வழியாக போனோன்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றது வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. இப்போ அந்த பெண்டி ட்ரீ அப்புறம் அந்த பேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. அவங்க அம்மாவோட லவ், அவங்க அம்மா அவளை எப்படியெல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்றது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் சைடில் பார்க்குறா அங்கே மாடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே தான் இவன் நினைக்கிறான், ஆமாம் இந்த பாதையோடி போனால் தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும், இங்கே தான் எப்போவுமே மாடு கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்றது அவன் நினச்சிக்கிறான். அவ்வளோ பயமாக இருந்தாலும் ஓகே நம்ம வந்து எப்படியோ வீட்டுக்கு போயிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் ஹெவியாக அதுக்கப்புறம் ஒரு தண்டரும் லைட்னிங்கும் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப பயமாயிருந்துச்சு, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்ட்டு. ஏன்னா ரோடு வேறு கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வெள்ளம் வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி தான் இது எல்லாமே. ரோடெல்லாம் கிராக் ஆகுதுன்னா அப்போ தண்ணி வந்து எங்கேயோ இருந்து ஹெவியாக வரப்போகுது அப்படின்றது வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கு.
இப்போ அவன் நினைக்கிறான் நம்ம அம்மா ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரல, ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இது வந்து இப்போ ரோடு கிராக் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்போசிட்டில் வந்து நம்ம அம்மா நின்று நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இன்னொரு பக்கம் அவங்க ஏன் வரல அப்படின்ற கேள்வியும் அவளுக்குள்ளே இருக்குது. இப்போ பயங்கரமாக காற்று அடிக்குது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஹெல்ப்புன்னு சொல்லி கத்தக்கூட அவளால் முடியாது, ஏன்னா விண்டு வந்து அந்தளவுக்கு சவுண்டோடு இருக்குது. ஸோ அந்த சவுண்டுக்கு முன்னாடி இவளால் கத்தினாலும் அது வேறு யாருக்கும் கேட்காது அப்படின்றனால ஹெல்ப்புக்கு கூட யாரையும் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி பயப்படுறாள். அந்த சமயத்தில் அவளோட ஹஸ்பண்ட் அப்புறம் குழந்தையை பற்றி நினச்சி பார்க்குறா. அவள் ஹஸ்பண்டுக்கு அவள் இங்கே வரும்போது ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்திருப்பான், அந்த லெட்டர் தான் அவருக்கு நான் அவருக்கு கொடுத்த கடைசி லெட்டர் ஆயிருமோ, அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே முடியாதோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறா. அப்புறம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதில் ஒரு வில்லோ ட்ரீயோட பிரான்ச்சஸ் வந்து கிடக்குது, அதை பிடிச்சி பிடிச்சி எப்படியோ அந்த சைடு கிராஸ் பண்ணுறதுக்காக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ கரண்ட்டு அந்த தண்ணி விழும்போது கரண்ட்டு ஒயரும் எல்லாம் வந்து கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி கரண்ட்டும் பவர்ஃபுல்லாக இருக்குமே, அதில் ஒருவேளை நம்ம கை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இறந்துருவோமே அப்படின்னு சொல்லி பயப்படுறா. இருந்தாலும் எப்படியோ நம்ம அந்த பிரான்ச்சஸ் தான் பிடிச்சிருக்கோன்ற நம்பிக்கையில் அந்த பிரான்ச்சஸை பிடிச்சி அந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான். அப்போ திடீர்னு ஏதோ தூரத்துலேருந்து ஏதோ லைட் அடிக்கிற மாதிரி தெரியுது. இவன் வந்து நம்ம அம்மா தான் அந்த பக்கம் நிற்பாங்க, அவங்க தான் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஸ்பீடாக எதையுமே யோசிக்காமல் கடக்கடை நடக்கிறான். கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறா, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க, நான் எப்படியாவது அம்மா கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டா. அவளோட அம்மாவோட ப்ரேயர்ஸும் இவளோட ப்ரேயர்ஸும் அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அம்மா எல்லாரோட லவ்வும் தான் அவளை வந்து இதுலேருந்து காப்பாற்ற போகுது அப்படின்றத அவள் நம்புகிறான். அப்படியே அவள் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஒரு இமேஜினேஷன் வருது, அதில் வந்து ஒரு ஹார்ஸ் மேன் வந்து ரொம்ப வேகமாக இவளை நோக்கி வர்ற மாதிரி இவளுக்கு தோணுது. ஸோ இவளை பயங்கரமாக கத்திட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். எதுக்கு நம்மளுக்கு இப்படி தோணுது, அவள் அதை உண்மையும் நினச்சிட்டா, அவள் அதை கற்பனை நினைக்காமல் இது உண்மையாக அப்படி நடக்குது போலன்னு நினச்சி கத்தி அழ ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் மலையோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், மலை நிற்கிற மாதிரி இருக்குது, ஆனால் தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது, அதே ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கும். ஒரு வழியாக அவள் வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவாள். வீட்டுக்கு வந்த உடனே வாசலில் ஒரு டாக் இருக்கும், அவள் அதை பார்த்துட்டே கொஞ்சம் ஹெசிடேஷனோட அந்த டோரை நாக் பண்ணுவாள். அப்போ உள்ளேருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உமன் வருவாங்க, அவங்கள பார்த்ததும் இவள் அம்மா வைங்கன்னு தேடிக்கிட்டே உள்ளே போவாள். உள்ளே போனேன்னா ஒரு ரூமில் வந்து ஒரு குழந்தை வந்து தூங்கிட்டுருக்கும். அந்த கர்ட்டனை நவுட்டிட்டு பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் உமன் இருக்காங்களே அவங்க லைட்டை வந்து கரெக்டாக அந்த குழந்தை மேலே அடிப்பாங்க. அப்போ அந்த குழந்தையோட தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும், அப்புறம் அந்த கனவுலையும் சேஞ்சஸ் வரும். ஏன்னா அந்த தூங்கிட்டு இருக்க அந்த குழந்தைய வந்து ஒரு கனவு காணும், அந்த கனவு தான் இந்த என்டையர் ஸ்டோரியே சரியா. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா மேலே அதிகமான பாசம், அந்த பாசத்தினால ஃப்யூச்சரில் அது கல்யாணம் முடிஞ்சு வேற ஊர் போனாலும் அவங்க அம்மாவை தேடி இவ்வளோ கஷ்டப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி இந்த கதையை வந்து ஆத்தர் முடிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி சம்மரி போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.